அன்பான வணக்கம். ஒருத்தர் தேங்காய் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறார். தேங்காய் எவ்வளோன்னு கேட்கும்போது கடைக்காரர் சொல்கிறாரு, 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேங்காய் வாங்க போனவர் கேட்குறாரு. அங்கே கிடைக்கும், நீங்கள் மொத்த வியாபாரிக்கிட்ட போய் வாங்குங்க அப்படின்னு சொன்ன பிறகு மொத்த வியாபாரியை தேடி போகிறாரு. அங்கே போன பிறகு அவர் 15 ரூபா சொல்கிறாரு. 15 ரூபாயா, இதை விட குறைவான விலைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, ஆ தாராளமாக கிடைக்கும், நீங்கள் தோப்புக்கே போயிடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் தோப்புக்கு போகிறார். அங்கே போன பிறகு அந்த தோப்பில் இருக்கிறவர் பார்த்து, தேங்காய் ஒன்று வேணும் அப்படின்னு, 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை விட குறைந்த விலைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கிடைக்கும், 10 ரூபாய்க்கு பார்த்து நீங்கள் 7 ரூபா கொடுத்தா போதும், ஆனால் மரத்தில் ஏறி நீங்கள் தான் பறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி அவர் மரத்தில் ஏறுறாரு. ஆனால் அவருக்கு மரம் ஏற தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏறாரு. பாதி வழியில் போன பிறகு தவறி கீழே விழுந்து மரணித்து போகிறார். ஒரு பொருளை வாங்கிறதுக்காக நம்ம வந்து எவ்வளோ குறைவாக கிடைக்குமோ அதை தேடி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் தெரியாத வேலையை செய்யும் பொழுது அதில் இருக்கின்ற ஆபத்துகளை உணரத்தான் வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு விபரீதமான முயற்சிகளை கையிலெடுக்கிறது எவ்வளோ பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே.